அவரு சொன்னார் ஜெகதீஷ் கொஸ்டின் கேட்டுட்டு இல்ல ஆக்சுவலா எனக்கு இப்பதான் தெரியும் ஜெகதீஷ் சொன்னது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியாது ஜெகதீஷ் எனக்கு இப்பதான் தெரியும் இது எப்படி சி இப்போ இது நம்ம எல்லாம் ஒரு டீம் இல்லைங்களா நீங்க அவருக்கு இவன் பண்றீங்க இப்ப எப்படி நான் ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே உண்மைதானே இல்லைங்களா நீங்க உங்க சைட்ல இல்ல உங்க வீட்டுல ஒரு ஒருத்தர் ஏதோ இருந்தா நான் என்ன இப்ப சொல்றது அப்படின்னு அதுதான் சொல்றேன் நம்ம அப்புறம் இல்லனே சரி நான் வந்து டைரக்டரா மேட்டர்ல சொல்ல மாட்டேன் உங்களை எல்லாரும் எனக்கு பல வருஷமா தெரியும் இல்ல பல வருஷமா தெரியும் அந்த மாதிரிதான் நீங்க நல்லா நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து பெரியவங்களை பார்த்து இப்ப நீங்க எல்லாம் சின்ன வயசுல நான் பெரிய வயசாகி அப்படி பார்த்து அப்படி பாக்குறேன் இது என்னன்னா கரெக்டு தான் நீங்க உங்க கோபம் கரெக்டு அவருக்கு என்னவோ இருக்கும் இது வந்து இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படி ஆரம்பிச்சிருக்க கூடாதோ அப்படின்றதுதான் கரெக்டு பட் அதுக்குன்னு ஒரு தனியா அவரை தனியா கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்க கிட்ட இது வந்து நம்ம ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ கரெக்டு கரெக்டு கரெக்ட் தானே இல்ல கரெக்ட் கரெக்டு சரி கரெக்டு தான் அதுக்கு இல்ல இல்ல கரெக்ட் அதுக்கு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாரு கரெக்ட் அது அவரோட ஃபங்க்ஷன் இல்லையா இல்ல 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 எதுக்கு பாதிப்பு நீங்க எல்லாம் நம்ம ஆள் தானே நீங்க எல்லாம் நம்ம சிச்சு அப்படியெல்லாம் நினைக்கிறேன் தீர்வு இருக்கு இல்ல எல்லாத்துக்குமே என்னவோ ஏதோ டைம் தான் ஹீல் பண்ணாது நீங்க பாத்துக்கோ நீங்க பாத்து பிரபுதேவா அவர்களே அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஜாலியோ ஜிம்கானா ஃபர்ஸ்ட் என்னோட நன்றி ப்ரொடியூசர் சாருக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை ஓகே பண்றதுன்றது ஒரு கட்ஸ் வேணும் அவரு அந்த ப்ரொடியூசர் சார் வந்து வெரி பேஷனேட் அண்ட் வெரி பிரில்லியன்ட் சீன் எடுக்கும்போது கூட இப்படி ஆராய்வார் அதெல்லாம் ஆராய்ஞ்சு இப்படி இருந்து அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு ஃபுல் ஆஃப் பேஷன் அவர் ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு வேலை ஆக்சுவலி நாலாவது படம்ன்ற ஒரு படம் எனக்கு தெரியும் பட் நாலு படம்ன்றது எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது அண்ட் இப்போ இன்னும் நிறைய படம் எடுக்கிறாரு சார் மை பெஸ்ட் விஷஸ் உங்களை மாதிரி ஆளுங்க டெஃபினட்டாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் ஆல்சோ எனக்கு அப்புறம் சக்தி சீதபுரம் ரொம்ப வருஷமா நமக்கு தெரியும் நம்ம இப்போ டைரக்டர் அந்த மாதிரி இல்லை நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயிட்டு இருக்கு அண்ட் இந்த படம் அதே மாதிரி ஃப்ரெண்டுன்றதுனால எதுவும் இல்லாம சொல்றது அவர் நல்ல கதையெல்லாம் கொண்டு வந்தார் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் அவர் சொல்றாருல்ல அந்த கதை எப்படி வந்தது அப்படியெல்லாம் தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ அண்ட் வண்டர்ஃபுல் ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால தான் நம்ம பண்ணோம் தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தென் எடிட்டர் நம்ம இதுக்கு முன்னாடி கூட பண்ணோம்ல அந்த படம் அண்ட் பிரில்லியன்ட் ஒர்க் நிரஞ்சன் பூபதி நம்மால் தான் பெஸ்ட் விஷஸ் இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு அண்ட் அஸ்வின் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன் அந்த படத்துலையும் நல்ல சாங் இருக்கு அது வரும் கூடிய சீக்கிரம் இந்த படத்துலையும் ஆக்சுவலி நான் எதிர்பார்த்ததோட நல்ல ரீச்சாக இருக்கு வெரி குட் அஸ்வின் இன்னும் நீங்கள் நிறைய போக வேண்டி இருக்கு வண்டர்ஃபுல் ஜாப் மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் ரோபோ சங்கர் ஃபர்ஸ்ட் நம்ம பேக் டு ஃபார்ம்ல வந்திருக்காரு ஐ எம் சோ ஹாப்பி அண்ட் வெரி எல்லாரும் சொன்ன மாதிரி ஃபுல் ஆஃப் டேலண்ட் பண்டில் ஆஃப் டேலண்ட் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ரோபோ அப்புறம் கேமராமேன் இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் கணேஷ் கிட்ட நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை ஆனால் வேற ஏதோ படம் சொல்லாங்க அதை பற்றி நான் நல்லா பண்ணியிருக்காரு எனக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு க்ளோஸாக பார்த்தேன் நான் சூப்பர் கணேஷ் இன்னும் நிறைய பெரிய பெரிய படங்கள் பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் கணேஷ் டன் வண்டர்ஃபுல் ஜாப் நல்ல கேமராமேன் வெரி ஃபாஸ்ட் அது அப்புறம் அந்த கதை கேட்டு எதுவோ பண்ண முடியல கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டு சார் இப்படியே என்ன அது வேணும் அந்த இந்த கேமராமேனுக்கு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த கேள்வி அதெல்லாம் வரும் அந்த இன்வால்மெண்ட்டோட பண்ணார் கணேஷ் தேங்க்யூ கணேஷ் வண்டர்ஃபுல் ஜாப் அது மாதிரி ப்ரொடியூசர் சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட இந்த டீமோட போகிறது இட்ஸ் லைக் ஒரு பெரிய பலத்தோட போகிற மாதிரி இருக்குது தேங்க்ஸ் டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி
அண்ட் அபிராமி அவங்களோட நான் அப்போ சார்லி சாப்ளின் ஃபர்ஸ்ட் அடிக்கும் போது சின்ன பொருளாக இருந்தாங்க, திடீர்னு அப்படியே அந்த மாற்றம் பிரில்லியன்ட் ஆகிட்டாங்க, பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் ஆகிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி அந்த அஷ்டன் சொன்ன மாதிரி லைட்டிங் கூட அந்த என்னென்ன இல்லை ஷேடோ படுது அப்படின்னு, ஐயோ என்ன இவ்வளோ பிரில்லியண்டாக இருக்கீங்க, பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே சரி வந்தோமா பண்ணமான்லாம் போயிட்டு இருக்க மாட்டாங்க. அதில் நல்லா அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து தன்னால இந்த படத்துக்கு என்ன கொடுக்க முடியும்ன்றத அதை பண்ணியிருக்காங்க. பிரில்லியன்ட் வா ட்ரூ குட். அப்புறம் மேடம் அவங்க வெரி சைலண்ட் தான் பட் வெரி பிரில்லியன்ட் ஆல்சோ. அவங்களும் எல்லா கேள்வியெல்லாம் கரெக்டாக உள்ளுக்குள்ளே அவங்களே கேட்டுக்கிட்டு பேசிக்குவாங்க, இது ஏன் இப்படி என்ன இது அப்படின்னு உடனே அவங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, அதுக்கப்புறம் டைரக்ட் கிட்ட போய் எங்கேயும் கேட்பாங்க. அந்த மாதிரி வெரி பிரில்லியன்ட் மேடம், நைஸ் ஒர்க்கிங் வித் யூ, ஐ என்ஜாய்ட் இட். அதே மாதிரி இன்னொரு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, அபிராமி, அவங்க பேர் அபிராமி, அவங்களுக்கும் மரியான்னு ரெண்டு பேர் இருக்காங்க. தே ஆர் ஆல்சோ டன் எ வண்டர்ஃபுல் ஜாப். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் இல்லை, ஏன்னா இந்த டெட் பாடியோட இருந்து பண்ணும்போது அந்த ஃபைட் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எதுவும் பண்ணக்கூடாது, பட் ஃபைட்டு நம்ப வைக்கணும். ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க, ஒன்று மேத்யூ, மேத்யூ இன்னொன்று நம்ம தினேஷர் பையன், நம்ம தினேஷர் ஆக்டர் தினேஷ், தளபதி தினேஷரோட பையன், அவர் கிளைம் பிரில்லியன்ட், பிரில்லியன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு சார் ராஜன் சாரோட ப்ரொடக்ஷன் சூப்பர், அவங்க டீம் வெரி குட், எல்லாருக்கும் நன்றி. ஜாலி ஜிம்கான 22nd November ரிலீஸ் ஆகுது, பாருங்க. அதே மாதிரி பத்திரிகையாளர்களோட ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அதே மாதிரி நாங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அவர் சொன்னார் ஜெகதீஷ் கொஸ்டினை கேட்டுட்டு, இல்ல ஆக்சுவலா எனக்கு இப்பதான் தெரியும் ஜெகதீஷ் சொன்னார், எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது ஜெகதீஷ், எனக்கு இப்பதான் தெரியும் இது எப்படி. சி இப்போ இது நம்மெல்லாம் ஒரு டீம் இல்லைங்களா, நீங்க அவருக்கு இவன் பண்றீங்க, இப்ப எப்படி நான் ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே, உண்மைதானே இல்லைங்களா? நீங்க உங்க சைட்ல இல்ல, உங்க வீட்டுல ஒரு ஒருத்தர் ஏதோ இருந்தா நான் என்ன இப்ப சொல்றது அப்படின்னு. அதுதான் சொல்றேன் நம்ம, அப்புறம் இல்லனே சரி, நான் வந்து டைரக்டரா மேட்டர்ல சொல்ல மாட்டேன், உங்களை எல்லாரும் எனக்கு பல வருஷமா தெரியும், இல்ல பல வருஷமா தெரியும், அந்த மாதிரிதான் நீங்க நல்லா, நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து பெரியவங்களை பார்த்து, இப்ப நீங்க எல்லாம் சின்ன வயசுல நான் பெரிய வயசாகி அப்படி பார்த்து அப்படி பாக்குறேன். இது என்னன்னா கரெக்டு தான், நீங்க உங்க கோபம் கரெக்டு, அவருக்கு என்னவோ இருக்கும், இது வந்து இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க, அப்படி ஆரம்பிச்சிருக்க கூடாதோ அப்படின்றதுதான் கரெக்டு. பட் அதுக்குன்னு ஒரு தனி அவரை தனியா கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்க கிட்ட, இது வந்து நம்ம ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ கரெக்டு கரெக்டு கரெக்ட் தானே, இல்ல கரெக்ட் கரெக்டு. சரி கரெக்ட் தான் அதுக்கு, இல்ல இல்ல கரெக்ட், அதுக்கு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாரு கரெக்ட், அது அவரோட ஃபங்க்ஷன் இல்லையா, இல்ல 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 எதுக்கு பாதிப்பு, நீங்க எல்லாம் நம்ம ஆள் தானே, நீங்க என்ன நம்ம சிச்சு அப்படியெல்லாம் நினைக்கிறேன். நம்ம ஆளுக்குதானேப்பா, சரி ஓகே, உங்க இதுல உங்க ஹீட் ஆகுது எல்லாமே, டைம் டைம் வில் ஹீல், ஓகே தான், எல்லாம் எல்லாருக்கும் தீர்வு இருக்குல்ல எல்லாத்துக்குமே, எல்லா ஆமா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை அது என்னவோ ஏதோ டைம் தான் ஹீல் பண்ணும், அது நீங்க பாத்துக்கோ, நீங்க பாத்து, ஓகே தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். பிரஸ் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள், தேங்க்யூ சோ மச். லாஸ்ட் ஒரு போட்டோ செஷன், Thank you.
கிரிட்டிக்கல் இருக்கு.